ஹாப்பி ஆக்சுவலி. எல்லோரும் வந்து ஆக்சுவலி இது கோவிட் டைமில் செகண்ட் லாக்டவுன் ஃபஸ்ட் லாக்டவுனில் எடுத்து செகண்ட் லாக்டவுனில் ரிலீஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம். ஸோ ஆன்லைன்லேயே பார்த்து ஆன்லைன்லேயே கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி எல்லோரும் ஃபோன்லேயே பேசி இருந்துட்டு ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இங்கே ஒரு ஆடியன்ஸோட பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நாங்கள் ஒரு டைலாகும் ஒர்க் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல இப்படி சிரிப்பாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு மொமெண்ட் கிடைக்கும், இந்த இடத்துல சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து எடுக்கப்பட்டது தான். அதெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு. அண்ட் படம் நடுவில் ரெண்டு வாட்டி பிரேக் ஆச்சு, யூடியூப்பில் பார்த்தோம், ஆட்ஸ் வந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க, நன்றி. அண்ட் பாலசரவணன் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பேசியிருந்தீங்க. ரொம்ப நாங்கள் என்னெல்லாம் இன்டர்ன் பண்ணமோ எல்லாமே இங்கே சொல்லியிருந்தீங்க. அவ்வளோலாம் இல்லைங்க, அவங்க பேசுகிற ஸ்லாங் ஆக்சுவலி கொங்கு தமிழ் தான். நாங்கள் ஷூட் பண்ணதும் கோயம்புத்தூரில் தான். ஸோ அவங்க கொங்கு ரீஜனில் வளர்க்கப்பட்ட, ஏன்னா ஒரு மெட்ரோ சிட்டியில் வளர்ந்தவங்க வந்து இவ்வளோ ஆக்வர்டாக இவ்வளோ இதாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருப்பாங்க. அண்ட் வீட்டில் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு பொது இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. பட் ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைலேருந்து வரும்போது அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய தயக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால் சூஸ் பண்ணது பேசினது எல்லாமே அந்த சைடிலேருந்து இது பண்ணதான். பட் ஆனால் கதை அப்படி இருக்காது, கதை வந்து சென்னையில் நடக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும். ஆ அண்ட் லாஸ்ட்டாக அது ஒரு ஸ்வீட்டான ஒரு இதுதான், சம்திங் இனி அப்படின்னா இனிமேலுங்கிற தாண்டி இனிமை அந்த மாதிரியான ஒரு நிறையா மீனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா இனிங்கிற டைட்டில் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சம்திங் ஏதாவது இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வெறும் பிளாக் ஃப்ரேமில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம். பட் யூஸ்வலாக இப்போ ஒரு இது ஒரு கவனம் இருக்கப்பட வேண்டிய ஒரு படமாக பண்ணணுன்னு தான் ஒவ்வொரு படமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த படம் அந்த மாதிரி ஒரு திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ அதோட காஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உள்ளே கூட்டிகிட்டு வரப்போகுது, அதுதான் நம்ம உட்கார வச்சுக்க போகுது. ஸோ காஸ்டிங் யூஷுவலாக இந்த மாதிரி ரோலுக்குன்னா சில பேர் சில ஃபேஸஸ் தான் நமக்கு மைண்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரும். நான் ஒரு இந்த சைடு ஒரு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். அப்போது சம்திங் இது இப்படி தான் யூஷுவலாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள நம்ம ஒரு சில படங்களில் மட்டும் பெரிய ஆக்டர்ஸே சொல்கிறேன், சில படங்களில் மட்டும் அவங்களுடைய கெட்டப்பே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட லுக்கே டோட்டலாக இருக்கும். அது சம்வேர் சம் யாராவது ஒரு ஐடியா பிச் பண்ணி யாராவது த்ரோ பண்ணி அது பண்ணுறதான். அந்த மாதிரி டீமில் யாரோ ஒருத்தங்க எப்போ ஒரு டைம் சொல்லி அது ஒய் நாட் அப்துல் அப்படிங்கிற மாதிரி போய் அப்துல் உள்ளே வந்தார். அப்துல் ஆக்சுவலி ஆங்ஷியஸான பர்சன் தான், இந்த கேரக்டர் மாதிரி தான் அவர். ஆனால் அவருடைய இதில் வந்துட்டு அப்படி இருக்காது, அவர் ரொம்ப எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ அவர் கூட பேச ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு நாங்கள் கோவிடில் ஸ்டார்ட் பண்ணோம், அவுட் ஆஃப் டிப்ரெஷனில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஃபஸ்ட் நாங்கள் பண்ண வீடியோ வந்துட்டு சுஜித் டிரெக்ட் பண்ணியிருந்தார், ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது அப்துல் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி அவர் கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் மாதிரியே இந்த கேரக்டர் இருக்கிறதுனால அவரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான். அண்ட் பாலமுருகன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி அவருக்கு நான் பேசுகிறத கேட்குறக்கு ஒரு ஆள் வேணும் ஹீரோக்கு, விமனுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க நான் மட்டும் பேசினா போதும்ன்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் பேசணும். அதாவது இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும், அங்கே ஸ்பேஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு கிவன் டேக் ஒரு இது தான். ஸோ லாஸ்ட் அவர் வந்து அவருக்கு ஊக்கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் படத்தில் கடைசியில் அவர் தான் ஊக்கொட்டுவார். ஸோ அதுதான் அந்த ஸ்பேஸை கொடுத்து அவங்க வந்து கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு லெட்டின் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ரெண்டு பேர்த்தோட கோலுமே, அதுதான் அது ரெண்டு பேருக்குமே குடுக்கல் வாங்கலில் ஒரு ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் அதோட. யூஸ்வலாக ஒரு ராம்காம் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னா ரெட்டு ஜாஸ்தியாக இருக்கும், பிங்க் ஜாஸ்தியாக இருக்கும், ஒயிட் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளூ ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு ப்ரௌன் எல்லோ இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கணும், பிளாக் ரெட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினச்சேன். அது அந்த ஐடியா ஆக்சுவலி எங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ அனுராக் காஷ்யப்போட படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இங்கு இடுக்குகளில் வந்து கேமரா வச்சுருப்பாங்க, நிறையா டஞ்சன்ஸ் இருக்கும். ஏன்னா அர்பன் லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி தான், நம்ம வந்துட்டு யாரும் ரொம்ப ஒரு எலீட்டான ஒரு எலீட்னஸ்க்குள்ளேருந்து இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் கிடைக்காது. அது எங்கே கிடைக்கும்னா உட்காந்து பேசுகிற கூட இடம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்வர்ட் மொமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நிறையா வந்து கபோர்டு, டிவி, சோஃபா செட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து இடுக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் லொக்கேஷன் தேடிட்டு இருந்தோம். லொக்கேஷன் எங்கேயுமே கிடைக்கல. என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீடு இது,
அவங்க ஃபஸ்ட் யாருக்குமே அவங்க தரவே மாட்டாங்க. அவங்க வந்து ஹார்ட்டில் இது வச்சுருக்காங்க, பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க யாருக்குமே வந்து தரமாட்டாங்க. நாங்கள் போயிட்டு அவங்களோட கதை எனக்கு தெரியும், ஸோ அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீமேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உடனே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ 50 வயசு ஆகுது, அவங்க 80s ரீமேரேஜ் பண்ணவங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணி வந்தவங்க. ஸோ அவங்களும் ஒரு டிவோர்ஸி அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு அது ஒரு கேரக்டராக அது ஆட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அது ரெண்டு வீடு, வேறு வேறு வீடு. ஃபீமேல் பேசுகிறது, ஃபீமேல் டைலாகில் பேசுகிறது ஒரு வேறு ஒரு வீடு, இவர் ஹாலில் உட்காந்து பேசுகிறது வேறு ஒரு வீடு. அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடு மர்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம். அது நானும் சினிமாடோகிராஃபர் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அந்த லென்ஸ் வந்து என்னென்னா 1945 ரஷ்யன் மேக் லென்ஸ், ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு வார் டைமில் ரஷ்ய படைகள்லாம் போய் இதை இது பண்ணோன்னே அங்கேருந்து ஒரு பெரிய லென்ஸ் ஃபேக்ட்ரியை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்களோட பிராண்டை ரீபிராண்ட் பண்ணி ஒரு லென்ஸ் விட்டாங்க. ஸோ அந்த லென்ஸ் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஈபேயில் வந்து எனக்கு கிடச்சிது. அந்த லென்ஸோடைய தன்மையே இப்படி தான், நீங்கள் வேறு எந்த லென்ஸ் போட்டாலும் இந்த ஃபீல் வராது. அது வந்து லைட் அப்படியே அடித்து ஸ்மஜ் ஆகி தெரித்து ஒரு மாதிரி அது ஒரு ட்ரீமியான ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு லென்ஸு. ஸோ அந்த லென்ஸுக்குன்ட்டே யோசித்து வச்ச ஷார்ட்டு தான் அது. ஃபஸ்ட் ரெண்டு நாள் ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் இவரோட சைடு ஷூட் பண்ணலாம், இன்னொரு நாள் அவங்களோட சைடு ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனால் ஒரு நாள் முன்னாடியே ரெண்டு பேரையும் வர வச்சிட்டோம் அப்படின்னா டீமோட கொஞ்சம் பேசி ஃப்ரெண்டாகிட்டு உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிவிட்டு போகலாம். ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கே அந்த லாஸ்ட் அந்த பாப்பா ஷாட்டை பார்த்தீங்களா, அந்த குட்டிப்பனோட சீன் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது பிளான். காலையிலே வந்துட்டாங்க, வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லோரும் கீழே உட்காந்து ஸ்கிரிப்டை அவங்கவுங்களோட டைலாக்ஸை பேசி நடிச்சு காட்டி இப்படி இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த இடத்துல கேப் பண்ணுங்க அப்படின்லாம் பேசி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஷூட் போகலாம் அப்படிங்கிறப்போ ஈவினிங் 4:00 ஆகிடுச்சு. 4:00 ஷூட் பண்ணலாம் அப்படின்னோடனே பவர் கட், லைட் போட முடியல. அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மழை வந்தோடனே ஃபுல் டார்க் ஆகிடுச்சு, நேச்சுரல் லைட்லேயும் எடுக்க முடியல. ஃபுல் டார்க் ஆகி பவர் கட் ஆனோடனே, ஆக்சுவல் படத்துலேயே வர மாதிரி பவர் கட் ஆனோடனே நாங்கள் ஒரு கேண்டில் லைட்டில் உட்காந்து நாங்கள்லாம் கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதில் உட்காந்து கிடச்ச ஒரு வைப் தான் அவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் கிடச்ச வைப், எனக்கும் அவங்களுக்கும் கிடச்ச வைப். ஓகே, அது அவங்க ஜென்ரலாகவே வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது, வே ஆஃப் வாக்கிங் எப்படி இருக்குது, அதிலிருந்து நான் அதில் எப்படி என்னெல்லாம் புல் அவுட் பண்ணலாம், அவங்ககிட்ட என்ன மாதிரி வார்த்தை சொன்னால் அவங்க எப்படியா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒன்று கிடச்சி அந்த நாள் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் எதுவுமே ஷூட் பண்ணல. ஆக்சுவலி ஒன்று ஷூட் பண்ணோம், மழை வந்தோடனே கொடை வச்சுட்டு இவங்க மூணு பேரையும் மலையில் விட்டு கொடை பிடிச்சி அவங்க மூணு பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒன்று ஷூட் பண்ணோம். அது ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குங்கிறனால வைக்கலை, பட் அது ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி டெஸ்ட் ஷூட் மாதிரி ஆகிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு இது கிடச்சிருச்சு, சினிமாட்டோகிராஃபருக்கும் என்ன மாதிரி வைக்கணுங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயில் ஸ்டார்டிங்கில் ஒரு 6:00 ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஒரு நல்ல நீங்கள் சொன்ன அந்த ரித்தம் வந்து மேஜிக்கலாக உள்ள வந்தது தான். அது எதுவுமே யாருமே கிடைச்சிருக்க முடியாது. அவங்க சில பேரோட வே ஆஃப் பிஹேவியர் அப்படி இருக்கும் இல்லையா. நான் வந்து பேசிக்காக யார் என்ன பேசினாலும் நான் ஊங்கூட்டுவேன். அப்போ அதுதான் வந்து திருப்பி அவங்க ஆர்வம் பேச ஆரம்பிப்பாங்க, அது என்னோடய சுபாவம். பட் நிறைய பேர் ஊங்கூட்டவே மாட்டாங்க, சும்மாவே இருப்பாங்க. ஆனால் அவங்க லிசன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது அவங்களோட சுபாவம். பட் ஆனால் என்ன மாதிரி ஒருத்தவங்களும் இன்னொரு சொன்ன அதர் கேட்டகரி ஆஃப் பர்சனும் பிளெண்ட் ஆகும்போது அங்கே ஒரு இது இருக்காது. ஒரு அதுதான் அவர் சொன்ன மாதிரி கேப்பபிலிட்டி இல்லாமல் இன்கம்பேட்டபுளாக அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பும் இல்லை, அதான் இல்லை கரெக்டாக அது அவங்கள வந்து குத்தம் சொல்லலை. அவர் அப்படி ஆகிடுச்சு எங்களுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை கடந்துடுறாரு தவிர அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக அதை வந்து இது பண்ணல. அவர் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காருனா அவரை அடிக்கிறதுக்கு கையோங்கினதை புதுசாக வர பார்ட்னர்கிட்ட சொல்கிறாரு. அந்தளவுக்கு அவர் இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால அது பேசிக்காக அது எங்கேருந்து வருது, அந்த இன்னசென்ஸ் வந்து இன்னசென்ஸ்லேருந்து தான் அந்த இது வருது. இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், ஆங்ஸைட்டி இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு கல்மினேஷனாக உருவாகும்போது இந்த மாதிரி வரும் ஒரு வெளிப்பாடாக வருது. அது ஒரு அதான் நிறைய பேர் இன்செக்யூராக இருக்கிறவங்க தன்னை பற்றியே கலாய்ச்சிட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு ஜோக்காக சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஓகே, ஸோ இப்போது இந்த படம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு நல்ல மைலேஜ் கொடுத்தது என்னோட கரியருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இதே ஷார்ட் ஃபிலிமை இதே மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் இதை வச்சு நான் ஒரு ஃபீச்சர் வந்து இப்போது எழுதிட்டு இருக்கேன். அதனால நான் திருப்பூரில் இருக்கேன், இங்கே இல்லை. ஸோ நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேட்குறேன்னா, சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஃபீச்சர் பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனா உங்களை பேசணும்? ஓகே, கரெக்ட் தான். பட் லைக் இப்போது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் சில சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட ஃபேஸில் கிடச்ச ஆப்ஷன்ஸில் அவங்க சில ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துருக்கலாம், பையன் பார்த்துருக்கலாம், பட் நம்ம அதை இது ஃபோக்கஸ் பண்ணல. அது இன்னும் மோசமாக கூட இருந்திருக்கலாம். பட் இது இவங்களுக்குள்ளே இருந்த ஒரு கிடைக்கிற ஒரு இது, பேசிக்காக எல்லோரும் டேட் பண்ணி பார்க்குறாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான்.